பிரபாஸ் டிசைன் பிரபாஸ் டிசைன்ல ஆரி கிளாஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸ் நடக்குது ஆன்லைன் கிளாஸ் நடக்குது கிளாஸ்க்கு நேர்ல வர முடியும்னா நேர்ல வந்து கத்துக்கலாம் இல்ல என்னால நேர்ல வர முடியாது நான் ஆன்லைன்ல கத்துக்கறனாலும் ஆன்லைன்ல கத்துக்கலாம் நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல கத்துக்கிட்டாலும் இதே மாதிரி அழகா கம்ப்ளீட்டா நீட்டா வர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரபாஸ் டிசைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இந்த ப்ளௌஸோட கஸ்டமர் பாத்தீங்கன்னா டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க அவங்க எனக்கு வர்க் மட்டும் போதும் ஸ்டிச்சிங் வேண்டான்ட்டாங்க அதனால இதுல வர்க் மட்டும் ஃபாலோ பண்ணிருக்கோம் நல்லா அழகா ஒரு 2 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி நெக்லைன்ல ஃபாலோ பண்ணிருக்கேன் இல்ல எப்படி ஃபாலோ பண்ணிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்லைன் என்ன நெக்லைன் வேணுமோ கரெக்டாக நெக்லைன் வரைஞ்சிட்டு நெக்லைன் வரைஞ்சது மேலேயே செயின் ஸ்டிச்சு ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன் ஒரு லைன் ஸ்டோன் லேஸு ஒரு லைன் சுகர் பீடு ஒரு லைன் செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து ஒரு கால் இன்ச்சு நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கால் இன்ச்சு நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு இந்த நெக் என்ன அளவு இருக்கோ அந்த நெக்கோட கரெக்டாக 1.5 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக எல்லா இடத்துலையுமே ஒரு பாயிண்ட் வச்சு லைன் வரைஞ்சாச்சு வரைஞ்சதுக்கு வரைஞ்சதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டோன் லேஸ் கொடுத்துட்டேன் ஸ்டோன் லேஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் சுகர் பீடு இந்த பக்கம் சுகர் பீடு அதுக்கப்புறம் ஃபினிஷிங்க்கு இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சு அந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சின்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன மேங்கோ இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் சின்ன மேங்கோ இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேங்கோ ஷேப்புக்கு வளைவிளைவாக இருக்கிற இடத்துல செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃப் பீடு ரெண்டு ரெண்டு ஆஃப் பீடு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஆஃப் பீடு கொடுக்கலாம் ஜர்தோசி கொடுக்கலாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு லுக் இருக்கும் இல்லை நான் ஆஃப் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவங்க சாரீ கலர் பார்த்தீங்கன்னா சேம் ரெட் கலர் தான் அதனால் ரெட் கலர் கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் ஜரி த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு பேலன்ஸில் இருக்கிற இடம்லாம் கொடுக்கும்போது ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பீட்லேயே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அது வரைஞ்சது மாதிரிலேயே ஆஃப் பீடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச் இந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சுன்னு ஃபினிஷிங் கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஒரு ஒரு ட்ரையாங்கிளுக்கு நடுவுலையும் குந்தன் ஸ்டோனு ஒன்று கோல்டு கலர் ஒன்று மெரூன் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக லோடிங் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் கவர் பண்ணியே முடிச்சிருக்கேன் பிகினர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த ஜர்தோசி ஒர்க் மட்டும் அட்வான்ஸ் லெவலில் வரும் மற்ற ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே பண்ணிடலாம் நல்லா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக காமிக்கிறதுக்கு டாட்ஸ் வைக்கிறதுக்கு கோல்டு கலர் குந்தன் ஸ்டோனும் ரெட் கலர் குந்தன் ஸ்டோனும் மாற்றி மாற்றி கரெக்டாக கொடுத்துட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நல்லா லாங் ஸ்லீவ் கேட்டாங்க அதனால் 11 இன்ச்சஸ்க்கு ஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் வங்கி மாடல் கேட்டாங்க அந்த வங்கி மாடல் ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே டயகனல் ஷேப்பில் ஆஃப் இன்ச்சுக்கு லைன் கொடுத்துட்டு லைன் அப்புறம் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஸ்டோன் ஒர்க்கு குந்தன் ஒர்க்கு ஃபுல்லாக கொட்டிட்டு சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா டயரம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வங்கி மாடல் கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்கேல் வச்சு ஆஃப் இன்ச்சு கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த டிசைன் மட்டும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வங்கி வர இடத்துல கரெக்டாக நம்ம பேக்கில் நெக்லைனில் ஃபாலோ பண்ணாதே சேம் கால் இன்ச் ஒர்க்கே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே வர பெண்டன்ட் மாதிரி இருக்கிற ஃப்ளவர் டிசைனுக்கு நடுவில் திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் லேஸ் கொடுத்து சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய திலகம் ஷேப் ஒன்று வர மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைனே கரெக்டாக கண்டினியூவாக வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெட்டல் ஷேப்பு லீஃப் ஷேப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன் கோல்டு கலர் ரெட் கலர் கோல்டு கலர் ரெட் கலர்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துருக்கேன்
உங்களுக்கு வேறு கலர் இல்லைன்னொன்னே ஃபுல்லாகவே கோல்டு காம்பினேஷன்லேயும் ரெட் காம்பினேஷன்லேயும் ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். லீவ் ஸ்டிச்சுக்கு சென்டரில் கொஞ்சோண்டு கேப் வரும், அதில் நம்ம மோஸ்ட்லி சுகர் பீடே கொடுக்கலாம். சுகர் பீடே ஜர்தோசி ஸ்டோன் செயின் மாதிரின்ட்டு எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வர பாட்லேயும் லோடிங் ஃபாலோ பண்ணிவிட்டு நடுவில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ்க்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடம் எல்லாமே குந்தன் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே அந்த லைன்ஸ் கொடுத்த இடம் எல்லாமே சுகர் வீடியோ ஃபஸ்ட்டு தைச்சாச்சு. சுகர் வீடியோ கொடுத்துட்டு அப்புறம் அந்த பக்கம் செயின் ஸ்டிச்சு இந்த பக்கம் செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஜரி த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டத்துக்குள்ள குந்தன் ஸ்டோன் ஒரு லைன் ஃபுல்லாகவே கோல்டு கலர், ஒரு லைன் ஃபுல்லாகவே ரெட் கலர், கோல்டு கலர் ரெட் கலருன்ட்டு கரெக்டாக ஒட்டி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றியுமே ஜர்தோசி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நல்லா அழகாக ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. பிரகாஷ் டிசைனில் ஆரி கிளாஸு, டைரக்ட் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸ்ன்ட்டு ரெண்டுமே நடக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டைரக்ட் கிளாஸ் வந்து கற்றுக்கலாம், இல்லை என்னால் டைரெக்டாக வர முடியாது ஆன்லைனில் கற்றுக்கிறனாலும் கற்றுக்கலாம். நல்லா அழகாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.